கேக்குறது வந்து இந்த செகப்புக்கும் இந்த பிளாக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து கடாய் வந்து வித் லிட்லயுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எர்தன் பாட்ஸ், அதாவது இந்த மண் சட்டியில் அழகான புட்டுக்கொடமும் நம்ம கிட்ட வந்து இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் ஃப்ரிட்ஜு. அந்த மண் சட்டியில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை நான் காமிச்சிடுறேன் வாங்க. வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்கு, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டர் ஸ்டோரேஜ் பாட்டு இது வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். கவுண்டர் டாப்பு அப்புறம் டைனிங் டேபிள் பக்கத்தில் எல்லாத்துக்குமே வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லீக்காக இருக்கக்கூடியது. நான் உங்கள் சுபைதா ஜாக் கிச்சன்லேருந்து, இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இருக்கக்கூடிய கிளே பாட்ஸ், அதாவது மண் சட்டியை பற்றி என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது எல்லாத்தையுமே உங்களோட டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். மண் சட்டியில் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கடாயிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கடாய்ஸ், அதுக்கப்புறம் ஷேப் வைஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து மண் சட்டியில் நிறைய டிஃப்ரெண்டான குக்வேர்ஸுமே வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத டிஸ்பிளே கிட்ட எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு ஒன்றா காமிச்சிடுறேன் வாங்க. ஸோ இப்போ மண் சட்டியில் ஃபஸ்ட்டு வந்து கடாய் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஸோ கடாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல குட்டியாக ஒரு 8 இன்ச் கிட்ட, இது வந்து எல்லாமே அப்ராக்சிமேட் தான், ஏன்னா இது எல்லாமே ஹேண்ட்மேடு. ஸோ 8 இன்ச் அப்ராக்சிமேட்டாக இருக்கக்கூடிய இந்த கடாய் நல்லா டீப்பாகவும் இருக்கும், ரெண்டு பக்கம் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டிலோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு சட்டி மாதிரி கேட்பாங்க, சின்ன சைஸாக வேணும். அதுலேயே வந்து எனக்கு குழம்பு சட்டி மாதிரி இப்படி இந்த மாதிரி சட்டி டைப்பில், அதாவது நம்ம அந்த பாட்லாம் இருக்கும்ல டச் பாட்டு, அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கேட்குறதுக்கு இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரேவிஸு, அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு தான். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸுமே அவைலபிளாக இருக்குது. பிளாக் கலர்லேயும் இருக்குது, நம்மளுக்கு இந்த செம்மன் கலர்லேயும் இருக்குது. ரெண்டுலேயுமே நம்மக்கிட்ட வந்து இந்த டச் பாட் மாதிரி நல்லா அகலமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வந்து பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு, நல்லா நிறைய பேர் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்க ஃபேமிலிக்கு குழம்பு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக டிஃப்ரென்ஸ் கேட்குறது வந்து இந்த செகப்புக்கும் இந்த பிளாக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரெண்டுமே கிளே பாட்டு தான், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டி தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் பேக்டு, இது வந்து டபுள் பேக்டு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதாவது நம்ம சுடலில் வச்சு சுடுவோம் இல்லையா, இது சுட்டு முடித்து எடுத்ததுக்கப்புறம் திரும்ப இன்னும் அதிகமான நேரம் சுடுறதுனால இந்த பிளாக் கலர் வந்து நம்மளுக்கு மாறி கிடைக்குது. ஸோ ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் எல்லாமே ஒன்று தான். பட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இறுகி நல்லா சீசன்டாக வேணும்னா நீங்கள் பிளாக் கலர் போய்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானை ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த சட்டிங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இதோட ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பானை மாதிரி நம்ம வந்து ஹண்டி டைப்புன்னு சொல்லுவோம், இதுக்கு பேர் நல்லா இந்த மாதிரி வளைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சமாக இதில் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு இதுக்கு கூட நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடி நல்லா கனமாக இருக்கிறனால இது வந்து அடிப்பிடிக்காது. சோயா பிரியாணி, அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, இது எல்லாமே இதில் வந்து செய்ய முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடாயிலேயே வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த கடாய் காமிச்சிருந்தேன், இந்த 8 இன்ச் இந்த கடாய் வந்து காமிச்சிருந்தேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலருமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது ப்ரிஃபரபுளோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்மக்கிட்ட மோஸ்ட்லி நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்டோட கேட்குற கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து கடாய் வந்து வித் லிட்லேயுமே அவைலபிளாக இருக்குது.
உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப எலிகண்ட்டாக அப்படியே ஒரு ப்ராப்பராக ஒரு உங்களுக்கு இரும்பு கடாயோ ஒரு மற்ற கடாய்கள் மாதிரியே இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா எலிகண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அகலமாக இருக்கும். நாங்கள் தாராளமாக இதில் வந்து நீங்கள் ஒரு 1 kg சிக்கன் நீங்கள் வந்து நல்லா பொரியல் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து குக் அண்ட் சர்வ் லெட்டோடு நீங்கள் வந்து குக் அண்ட் சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேண்டில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி உங்களுக்கு திக்காக இருக்கும். நான் வந்து எப்பயுமே மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ ஹேண்டில்ஸ் கொடுத்துருந்தாலுமே இது நீங்கள் வெயிட்டோடு தூக்கும் போது நல்ல ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி கிரிப்பாக தூக்குங்க. இந்த ஹேண்டில்ஸை வந்து நம்ம நம்பி வந்து தூக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு வெல்டடோ இதெல்லாம் கிடையாதுங்க. இது ஜஸ்ட் மண்ணில் வந்து ஒட்ட வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் ரொம்ப நாள் இருக்கணும்னா நீங்கள் சைட்ஸ் பிடிச்சி தூக்குறது எப்பயுமே பெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து லெட்டோட இருந்த இதில் வந்து உங்களுக்கு அந்த செம்மன் கலர் காமிச்சேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அது இதுலேயே வந்து பிளாக் கலரும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, செகப்பு அது வந்து பிளாக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்மண் கலர் வந்து செம்மண்ணை கரைச்சி இதை வந்து பூசியிருக்காங்க, அதனால தான் இந்த செம்மண்ணுடைய இந்த கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து கம்ப்ளீட்லி நம்ம கடையில் இருக்கக்கூடிய எல்லா கிளே பாட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காகவே மேனுஃபேக்சர் ஆகுது, நம்மளுக்காகவே அதை சூளையில் போட்டு அதை வந்து சுட்டு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்களோட கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் எப்போயுமே நிறைய கஸ்டமர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் எனக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில் இடத்துல வாங்கினேன் பட் இது என்ன பண்ணுதுன்னா அந்த மண் சட்டி வந்து கிரேவிஸ் எல்லாம் ஒரு மாதிரி உள்ளே இழுத்துக்கிறது, கலரே ஒரு மாதிரி கிரேவி மாறிடுது, அடுத்த வாட்டி சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலாக வெளியில் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக இந்த மண் சட்டியை வந்து நம்ம இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பேக் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இந்த கரெக்டான பதத்தில் நம்ம இதை வந்து சுடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூளையில் ஏற்றி உங்களுக்கு கிட்டத்தட்ட 2-3 நாள் வந்து அந்த சூளையிலே போட்டு வச்சுருப்பாங்க அந்த சூட்லேயே, அப்புறம் தான் இதை எடுத்து நம்மளுக்கு வருது. ஸோ அந்தளவுக்கு இது வந்து குவாலிட்டியை வந்து நம்ம வந்து செக் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டி தான் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயிர் ஜாடிங்க, ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய தயிர் ஜாடி இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1 லிட்டர் 750 ml 1 லிட்டர் வந்து நீங்கள் தயிர் வந்து இதில் போட்டுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய தயிர் ஜாடி இது. ஸோ இந்த தயிர் ஜாடிஸுமே நம்மக்கிட்ட வந்து இப்போ இருக்குது. ஸோ இது தயிர் ஜாடி மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரியாணியே செய்யலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரெண்டிங்காக ரெசிபீஸ் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் 1 pot பிரியாணி அப்படின்றது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இதில் எல்லா விதமான ஸ்பைசஸையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து சப்பாத்தி மாவு வச்சு நம்ம அதை சீல் பண்ணிட்டு அதுக்கு மேலே அந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி அப்படியே பேக் பண்ணி எடுக்கலாம். இல்லை ஸ்டவ்வில் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக அதை வந்து நம்மளுக்கு இதில் தம் பிரியாணி வந்து ரெடியாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 serves வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சிங்கிள் சர்வ் ஆர் 2 serves வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புட்டுக்கடம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எர்தன் பாட்ஸ் அதாவது இந்த மண் சட்டியில் அழகான புட்டுக்கடமும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இது வந்து நீங்கள் 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் புட்டு அவிக்காத டைமில் இந்த குழாவை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த குடத்தை மட்டும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுக்கு மேலே அழகாக ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களோட வீட்டில் அழகாக வந்து ஒரு குடம் மாதிரி வந்து உட்காந்துருக்கும். நீங்கள் சமையலுக்கு சைட்ஸை தண்ணி வந்து பிடிச்சி வைக்கிறதுக்கு கூட நீங்கள் இந்த இதை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் புட்டு அவிக்கிற டைத்தில் இந்த குழாவை நம்ம மேலே போட்டுக்கலாம். இப்போ இந்த குழாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். ஒரு குழா வந்துடும், குழாக்கு மேலே லிட்டு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி வந்து ஜலடை வந்து இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன். நம்ம புட்டு அவிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து இதை உள்ளே போட்டு செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம புட்டை போட்டுட்டு நம்ம இதை மூடிட்டோம் அப்படின்னா இந்த குடத்தில் தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே நம்ம இது மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான புட்டு நல்ல ஒரு உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல மணல் மணலாக இருக்கும் புட்டு, குழஞ்சி போகாது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி குழஞ்சி போயெலாம் ஆகாமல் இதில் சூப்பராக வந்து நம்மளுக்கு ஸ்டீம் ஆகி நம்மளுக்கு வந்து புட்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் புட்டு லவர் அடிக்கடிக்கு உங்கள் வீட்டில் வந்து புட்டு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புட்டு குடத்தை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல டேஸ்டியாகவும் நல்ல ஒரு நேச்சுரல் அரோமாவோடு இருக்கும் இந்த புட்டு குடத்தில் செய்யும்போது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன் சட்டி. ஒரு 6 பேர் இருக்க குடும்பத்துக்கு இந்த மீன் சட்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.
நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் டைப்பில் இருக்கும், உள்ளே வந்து நல்லா வாய் அகலமாக இருக்கும், நீங்கள் மீன் குழம்புலாம் வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த உடஞ்ச சட்டியா உடையாத சட்டியா, இது நல்ல வெந்த சட்டியா வேகாத சட்டியா அப்படிலாம் வந்து பார்க்குறதுக்கு தட்டி பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. எவ்வளோதான் தட்டி பார்த்தாலும் இதில் இருக்க மைல்டு லீக்கேஜஸ் என்றைக்குமே நம்மளுக்கு தெரியாது. வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுட்டு நீங்கள் சமைக்கும் போது உங்களுக்கு அது லீக் ஆச்சுன்னா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். நம்மளுடைய ஷாப்பில் இது நீங்கள் வாங்கும்போதே உங்களுக்கு இதை தண்ணி ஊற்றி எந்த ஒரு டேமேஜும் இல்லை, எந்த ஒரு லீக்கேஜும் இதில் இல்லை அப்படின்றத செக் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு வந்து கையிலேயே கொடுப்போம். அந்தளவுக்கு வந்து நம்ம கடையில் நீங்கள் வந்து கியூசி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது நம்மளுடைய ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி. பிகாஸ் நம்மளுடைய கடைக்கு வந்து வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க. ஸோ இந்த ஒரு பொருளுக்காக திரும்ப மாற்றுறதுக்கு வரணுன்னாலும் சரி, திரும்ப வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பி விடணும், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விடணுனாலும் சரி, அது ரொம்ப சிரமமாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் நம்மளுக்குமே. ஸோ இங்கேயே நீங்கள் தண்ணி ஊற்றி லீக்காக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணியே நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் நம்மளோட கடையில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஆன்லைனில் டெலிவரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கிளே பாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே ஆன்லைன் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டைரெக்டாக கவுண்டருக்கு வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னையிலையுமே நம்ம ஆன்லைனில் நம்ம டெலிவரி பண்ணுறோம். சேம் டே உங்களுக்கு டெலிவரிஸ் வந்துடும், இல்லாட்டி நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு டெலிவரி ஷெடியூல் பண்ணுவோம். பட் டெலிவரி சார்ஜஸ் செப்பரேட்டாக வந்து அதுக்கானது வந்து வரும். ஸோ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க பொருளெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்மளுடைய கடை ராஷ் குக்வேர்ஸ் சென்னை பெருங்குடியில் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாக்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நம்ம கடையில் கிளே பாட்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து அயன் காஸ்ட் அயன் மிங்களம் பித்தளை கல் சட்டி அம்மிக்கல் ஆட்டுக்கல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிளே பாட்ஸ் இதுவுமே நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ கிளே பாட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து ஒன்லி கவுண்டர் கஸ்டமர்ஸ் மட்டும்தான், நம்ம வந்து எதுவுமே வந்து ஷிப் பண்ணுறது கிடையாது. மற்ற எல்லா கேட்டகரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நாங்கள் ஷிப் பண்ணிகிட்ருக்கோம். ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் ஷிப் பண்ணுறோம். பட் நம்ம இந்தியாவுக்கு வெளியில் அனுப்புறதுக்கு டெலிவரி சார்ஜஸ் வந்து வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டிங்க, இதுவுமே வந்து வித்து லெட்டோடு இருக்கக்கூடிய ஒரு கொழம்பு சட்டி தான். இந்த கொழம்பு சட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வாய் அகலமாக நல்லா இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தம் பிரியாணியெல்லாம் செய்யலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு குக்வேர்ஸ் எல்லாமே நான் காமிச்சிட்டேன், அதாவது கடாய் டைப்பில் இருக்கிறது, பாட் டைப்பில் இருக்கிறது, இந்த மாதிரி என்ன வித்து லிட் எல்லாமே காமிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் ஃப்ரிட்ஜ். அந்த மண் சட்டியில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை நான் காமிச்சிடுறேன் வாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் ஃப்ரிட்ஜு. போன வருஷம் நம்மளுக்கு வந்து மண் சட்டியில் ஃப்ரிட்ஜ் வந்திருந்தது, வந்த ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஸ்டாக் அவுட்டு, கம்ப்ளீட் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அவுட் ஆனதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வருஷம் திரும்ப தான் ஸ்டாக் வந்திருக்கு. ஃப்ரிட்ஜு ஏன் இவ்வளோ டிமாண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து சம்மரில் தான் வந்து இதை வந்து தயாரிக்கவே செய்வாங்க. ஏன்னா இது வந்து இதோடைய ப்ராசஸிங், அதாவது இது மேக் பண்ணுற ப்ராசஸிங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸிங் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலோ இல்லை இப்போ வந்து இதை சூளையில் வந்து சுடுறதுக்கு போடுவாங்க இல்லையா, அந்த டைமில் மழை வந்தோ இல்லை ரொம்ப காற்றுனால அது அணைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக சம்மரில் தான் மேனுஃபேக்சரிங்கே இதோடது நடக்கும். ஸோ சம்மருக்கு நம்மளுக்கு சம்மரில் தான் மேனுஃபேக்சரிங் நடந்து இப்போ தான் நம்மளுக்கு வந்து கையில் ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அடுத்த சம்மருக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போவே நீங்கள் வாங்கி ஸ்டாக்அப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இனஃப் வந்திருக்கு, பட் அதுவுமே லிமிட்டடாக தான் இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் என்கொயரியை கம்பேர் பண்ணும்போது லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்காக நம்ம கடைக்கு வர்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு ஸ்டாக் இருக்கா என்னன்றதை செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆகும்போது நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோவை வந்து டேட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம கடையோட நம்பர் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜு ஸ்டாக்ல இருக்கா அப்படின்றத கேட்டுட்டு வாங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜோடைய மாடல் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஃப்ரிட்ஜோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து லிட்டு வந்துடும். இப்போ லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு இந்த மாதிரியான நம்மளுக்கு வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே இது ஏன் ஃப்ரிட்ஜு நான் சொல்கிறேன், இதுக்குள்ளே நம்ம காய்கறி எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்கும். நம்ம எப்படி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி 3-4 நாளைக்கு வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து தாராளமாக காய்கறிகளை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸையுமே நீங்கள் இதில் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக எலக்ட்ரிக்கல் ஃப்ரிட்ஜஸ் இல்லாமல் இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு காய்கறிலாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம் அப்படின்னாலுமே நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயும் நீங்கள் தண்ணி ஊற்றி வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம லிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். பாருங்கள், உள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்கோமா? ஸோ இப்போ இந்த தண்ணியை நம்மளுக்கு வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. இந்த தண்ணியை நம்ம வந்து நார்மலாக குடிச்சுக்கலாம். இப்போ இது ஃப்ரிட்ஜு நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஆகிடுச்சு, இங்கே நம்மளுக்கு டேப் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து நம்மளால் வந்து தண்ணியை பிடிச்சி நம்மளால் குடிக்க முடியும். நல்ல கோல்டாக இருக்கும் தண்ணி. செம்ம சில்லுன்னு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தண்ணி எவ்ரி டைம் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு இதை ஒரு வாட்டி லிஃப்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கேப் இருக்குது. இந்த கேப்பில் வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் இதுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். தண்ணியை இந்த பக்கம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து இதை மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த ஃப்ரிட்ஜில் தண்ணி எவ்வளோ இருக்குது, வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி இருக்கிற இடத்துடைய கலரும் தண்ணி இல்லாத இருக்கிற இடத்துடைய கலரும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு ரெண்டுக்குமே? தண்ணி இருக்கிற இடம் வந்து டார்க்காக இருக்குது, இந்த தண்ணி இல்லாத இடம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஒரு கண்ணாடி மாதிரி மண் காட்டுது பாருங்கள் தனக்குள்ளே என்ன வச்சுருக்கோம் அப்படின்றத. ஸோ தண்ணி இருக்கிற இடம் உங்களுக்கு வந்து இந்த லெவல் குறைய தண்ணி அந்த பாட்டமுக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். நல்லா கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து ரீஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. பட் இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராசஸ் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை டிமாண்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த சூழலை ஏற்றும் போது பாதிக்கு பாதி இதில் வேஸ்டேஜஸ் இருக்குது. அதனால இதோட ப்ரைஸுமே இன்க்ரீஸாக இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். இந்த ஃப்ரிட்ஜ் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து காண்டாக்ட் நம்பர், நம்ம கடையோட அட்ரஸ் எல்லாமே நான் வந்து இந்த ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜு காமிச்சேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜோடைய பாட்ஸில் வந்து நம்ம கிட்டே இருக்கக்கூடியது இந்த வாட்டர் ஸ்டோரேஜ் பாட்டு. இது வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். கவுண்டர் டாப்பு அப்புறம் டைனிங் டேபிள் பக்கத்தில் எல்லாத்துக்குமே வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லீக்காக இருக்கக்கூடியது. இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உளுக்கில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டேப் இருக்கும், நம்ம இப்படியே வந்து ஓப்பன் பண்ணி குடிச்சிக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு லிட்டு வந்துடும். ஸோ லிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடம் டைப்பில் வந்து நிறைய பேர் வந்து இப்போது கேட்குறாங்க. ஸோ குடம் டைப்பில் நமக்கு முன்னாடி மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குடம் டைப்புமே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த குடத்தோட டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடல் இருக்குது. இது வந்து குழாய் இல்லாத மாடல், நீங்கள் நார்மலாக உள்ளுக்குள்ளே நம்ம வந்து கிளாஸ் விட்டு மொந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். இதோடையே வந்து பார்த்திங்கன்னா குழாவோடையும் இருக்குது. ஸோ நம்ம குழா டேப்போடையும் நம்ம வந்து இதை குடிச்சிக்கலாம், பிடிச்சி குடிச்சிக்கலாம் தண்ணியை. அடுத்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாடி டைப்பு. இந்த ஜாடி டைப்புமே பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூவிங் வந்து இந்த ஜாடி டைப்பு தான். நம்மளுக்கு இந்த ரெண்டு ரெக்க கொடுத்துருவாங்க. ஸோ அழகாக நம்மளுக்கு வந்து தூக்கிலாம் வந்து எங்கேனாலும் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோடைய ஷேப்பே வந்து ஒரு ஃப்ளவர் வாஷோடைய ஷேப்பில் இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஹோல் இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் டேப் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ டேப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி இங்கே மேலே ஃபில் பண்ணிட்டு இதுக்கான லிட்டும் நாங்கள் கொடுத்துருவோம். இங்கே வந்து இந்த இடத்துல நம்ம வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த ரெண்டு மாடலுமே கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு வைக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு டைனிங் டேபிள் பக்கத்தில் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியிலேயே வந்து சொப்பு ஜாமா. இதுவுமே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மண் சட்டியிலே சொப்பு ஜாமா வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் விளாடுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே குடம் வந்துடும், அப்புறம் வந்து உங்களுக்கு குழம்பு சட்டி, அதுக்கப்புறம் வந்து கடாய், பிளேட்டு, அருகாமனை, ஸோ இந்த மாதிரி எல்லாமே குத்து உரல் எல்லாமே இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ இது எல்லாத்தையுமே வந்து இங்கே நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதில் குட்டியாக கேண்டில் வச்சு கொஞ்சம் ரெண்டு மூணு அரிசியெலாம் போட்டு அழகாக சமைச்சு வந்து குழந்தைங்க விளையாடலாம். இது ரொம்ப அழகான ஒரு செட்டை. இதுவுமே இப்போ நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா அழகான கப்ஸ், டீ கப்ஸ். மண் சட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய டீ கப்ஸ் இது எல்லாமே. நம்ம இதில் வந்து தந்தூரி சாயெலாம் வந்து இப்போது இதில் தான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இது நம்ம எவ்ரிடே யூஸ்க்கு நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஹேண்டிலோட ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடியது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷேப் இருக்கும். இது வந்து லைட்டாக பெண்டிங் டைப்பில் இருக்கும். அடுத்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி
ஃப்ளாட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஷேப்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட வந்து நிறைய பீசஸ் வந்து இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ பீசஸ் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிளாஸஸ்லேயே நிறைய கிளாஸஸ் வந்து இருக்குது. மண் சட்டியோடைய கிளாஸ், இது எல்லாமே கிளே கிளாஸஸ் எர்தன் பாட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் கிளாஸு, நல்லா டாலாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப் ஆஃப் கிளாஸு, இது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜூஸ் கிளாஸஸ் மாதிரி வந்து வந்துடும். வைன் கிளாஸஸ் டைப்பில் இருக்கும், ரொம்ப நல்ல திக்காக நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கும். ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட வந்து நிறைய பீசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கிளாஸஸ்மே நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஷாப்க்கு டைரெக்டாக விசிட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ நம்ம கடையில் இருக்கக்கூடிய கிளே பாட்ஸோடைய ஐட்டம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சேன், கிளே ஐட்டம்ஸஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராஷ் குக்வேர்ஸில் என்ன ஸ்பெஷல், நம்ம ஏன் கிளே வந்து நம்ம கடையில் வந்து வாங்கணும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆகிறதுலேருந்து அதை ஹீட் பண்ணி அதை பேக் பண்ணுற ஹீட் வரைக்கும் நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு லோடு வந்து வருதுங்க. அதே மாதிரி நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், பீசஸ் எத்தனை நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து செக் பண்ணி லீக் ப்ரூஃப் இல்லையா அப்படின்றத செக் பண்ணி எங்கேயுமே கொடுக்கறது கிடையாது. பட் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக லீக் ப்ரூஃபாக கொடுக்குறோம். நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிற ஒரு ஒரு பொருளுமே நம்மளுடைய கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்பட்டு தான் நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு போவோம். ஸோ அந்த பொருள் உடனேயுமே அது இதாச்சு அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாக அதோடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அந்த கிளே மேனுஃபேக்சரிங்காக இருக்கக்கூடிய கிளேயோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அதை பேக் பண்ணுற ஹீட்டாக இருக்கட்டும், எத்தனை நாள் அந்த சூளையில் போட்டு வச்சுருக்காங்க, அண்ட் நம்மளுக்கு ட்ராவலிங் ஆகி வர இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு பிரேக்கேஜஸும் இல்லாமல் ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறோம். ஸோ இதுதான் நம்ம ராஷ் குக்வேர்ஸோடைய கிளே பாட்ஸ் அண்டு கிளே குக்வேர்ஸோடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் நம்ம கடையில் கிளே பாட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்டாக்ட் நம்பர், எக்ஸாக்ட் அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து ஒன்லி ஃபார் கவுண்டர் கஸ்டமர்ஸ். ஆன்லைன் வந்து இது பண்ணுறதில்ல, சென்னைக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக டெலிவரி பண்ணுறோம், பட் டெலிவரி சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக வரும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கடை ராஷ் குக்வேர்ஸ் எப்போயுமே நீங்கள் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.